ஹாய் வியூவர்ஸ் தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான உளுந்து போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணீர் விட்டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற விடலாம் பச்சரிசி சேர்த்துருக்கறனால போண்டா நல்லா மொறு மொறுன்னு வரும் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க தான் போண்டா நல்லாயிருக்கும் இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் அது சேத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இல்லாட்டி அதிகமாக எண்ணெய் பிடிக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டுருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணியில் கையை நல்லா நினச்சிட்டு நாம் வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் மாவை கொஞ்சமாக எடுத்து போண்டா சேஃப்க்கு இந்த மணிக்கு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் தனியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான உளுந்து போண்டா தயாராகிடுச்சு ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டீஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ